So hello students, இப்போ நான் பார்க்கிறது 12th English பேஜ் நம்பர் 185 ல இருக்கக்கூடிய டாபிக் வந்து இப்போ பார்க்க போறோம். இது வந்து லெசன் 6 ல வந்து இருக்கு. ப்ரோஸ் நம்பர் 6 ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூஷன் தி சீனரி ஆஃப் காஷ்மீர் இஸ் என்சாண்டிங். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்ம பார்த்துக்கூடிய டாபிக் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஏற்கனவே சொன்னதை போன வீடியோவில் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் இந்த வரக்கூடிய சீனரின்னு இருக்கு பார், அதே மாதிரி வேர்ப் எது இஸ், இது வந்து நமக்கு சிங்குலர் வேர்ப் அப்படி இருக்கும். இந்த சீனரி அப்படிங்கிறது இஸ் ட்ரீட்டட் ஆஸ் சிங்குலர் ஓன்லி. சீனரிஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து ராங். சீனரி அப்படின்னு தான் சொல்லுவோம். அது சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் எல்லாமே சேர்ந்தது ஒரே ஒரு ஃபார்ம் தான் சீனரி அப்படிங்கிறது. இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் சிங்குலர் ஃபார்ம். தென் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹியர் யூஆர் டேக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இங்கே எக்ஸ்போர்ட்டா தட் இஸ் ராங். நோ எஸ்அட்டா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். எத்தனை தகவல்கள் இருந்தாலும் அதை வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்போ இது வந்து சிங்குலராக, இது சிங்குலராக இருந்தால் வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் படி இங்கேயும் என்ன வரணும், வேர்ப் என்னவாக வரணும், சிங்குலர் ஃபார்மில் தான் வரணும். ஸோ வி ஆர் சீயிங் த டாபிக் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இங்கே சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் சிங்குலர் வேர்ப். இங்கே சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறனால வி ஆர் யூஸிங் சிங்குலர் வேர்ப். நவ் ஆல் த ஃபர்னிச்சர், இங்கே ஆல் வந்தால் ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆல் த ஃபர்னிச்சர்ஸ் டுகெதராக இது சேர்ந்து இது வந்து சிங்குலர் ஃபார்ம் தான். ஏன்னா ஃபர்னிச்சர் அப்படின்னாவே அது சிங்குலர் தான். இங்கே எஸ் போட்டின்னா அது வந்து ராங் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து நோ எஸ். ஏன்னா ஸ்பாட் எரரில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா எஸ்ஸை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யூ ஆர் ட்ரீட்டிங் ஒன்லி ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா அதனுடைய அக்ரிமெண்ட் படி வேர்ப் என்னவாக இருக்கும், சிங்குலராக இருக்கும். ஸோ ஹேஸ் அப்படின்னு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன், யுவர் ஹேர் ஹேஸ் டர்ன்டு க்ரே. இந்த இடத்துல ஹேர் இது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர். ஏன்னா ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு நிறைய முடி இருக்குல்ல, நம்ம எக்ஸ்போர்ட் தான் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஹேர் அப்படிங்கிறதே இது ரெஃபர்ஸ் டு ப்ளூரல் ஃபார்ம் தான். இது ஆண்டவோலாக ட்ரீட் பண்ணுறதுனால இதை வந்து சிங்குலர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்ம அது அது அக்ரிமெண்ட் படி என்ன வேர்ப் எடுப்போம், சிங்குலர் வேர்பு ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ ஃபார் ஹேர் அதனுடைய சிங்குலர் வேர்ப் என்ன எழுதணும், ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் ஹீஸ் லக்கேஜ், லக்கேஜஸ் அப்படின்னு வராது, லக்கேஜ் அப்படின்னு தான் வரும். ஸோ இது வேர்ப் ஃபார்ம் இது சிங்குலர். அப்போ அக்ரிமெண்ட் படி நமக்கு என்ன வேர்ப் வரணும், சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல ஈஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நவுன் சச்சஸ் அட்வைஸ் அட்வைசஸ் அப்படின்னு வராது. ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தட் இஸ் ராங். எஸ் வந்து வராது. அதே மாதிரி பிரிக்ஸ், பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பிரிக். தென் கிளாத்திங், தென் ஃபர்னிச்சர், தென் இன்ஃபர்மேஷன், தென் லக்கேஜ், தென் பொயட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொயட்ரி எவ்வளோ பொயட்ரி இருந்தாலும் அதை நம்ம வந்து பொயட்ரி அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். தென் சீனரி, தண்டர் எட்ஸட்ரா ஆர் யூஸ்டு ஒன்லி டு த சிங்குலர் ஃபார்ம் அண்ட் த வேர்ப் ஆல்சோ இன் சிங்குலர் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் ட்ரீட் பண்ணுறதுனால அதனுடைய வேர்பும் வந்து சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ தே ஆர் நைதர் ப்ரிசீடட் பை அன் இன்டெஃபினைட் ஆர்டிகல் நார் ப்ளூரலைஸ்ட். ப்ளூரலைஸ் அப்படின்னா எஸ்போர்ட் வருது. ஸோ எஸ்போர்ட் எழுதக்கூடாது. தென் நைதர் ப்ரிசீடட் பை இன்டெஃபினிட் ஆர்டிகல். இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னா என்ன, ஏ இல்லையா, ஏ ஃபர்னிச்சர், தென் ஏ புக், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அதில் வந்து கண்டிப்பாக இந்த இந்த வேர்டெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாரி இந்த நவுன், இந்த நவுனுக்கு முன்னாண்ட ஏ போட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹியர் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சது வி ஆர் யூஸிங் ஒன்லி டெஃபினிட் ஆர்டிக்கல் த. அதுக்கப்புறம் இது வந்து இது எல்லாமே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான். இந்த சிங்குலர் சப்ஜெக்ட்னால் கண்டிப்பாக அதனுடைய அக்ரிமெண்ட் படி
we are using only singular verb அப்படிங்கறது இந்த டாபிக்ல தெரிஞ்சது. And in the next para, you see, look at the sentences given below. The correspondent and the principal has called for a meeting. இங்க வந்து இது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த அந்த பிரின்சிபல் வந்து கரஸ்பாண்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ த கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். த கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் ஹேஸ் கால்டு, சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இது தனித்தனியாக சிங்குலர் சொல்லக்கூடாது. ஆன் த ஹோல் சிங்குலர். வி ஆர் யூஸிங், இங்கே என்ன வேர்பு யூஸ் பண்ணுறோம், சிங்குலர் வேர்பு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். And you see in the next line, the correspondent and the principal are attending a meeting. இங்க வந்து ரெண்டு தனித்தனி சப்ஜெக்ட், இது வந்து ஒரு சிங்குலர், அதே மாதிரி இது தனியாக இது ஒரு சிங்குலர் ஃபார்ம். ஸோ ரெண்டு பேர் வந்து நடுவில் அண்டு வர்றப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆர் ப்ளூரல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே ஒரு சிங்குலர் ப்ளஸ் அனதர் சிங்குலர், இட் ரெஃபர்ஸ் டு ப்ளூரல். இந்த மாதிரி ப்ளூரல் வந்தால் யூஆர் யூஸிங் ப்ளூரல் வேர்ப். ஹியர் யூ ஆர் யூஸிங் ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் மீன்ஸ் யூ ஆர் யூஸிங் ப்ளூரல் வேர்ப். அண்டு ஹியர் இட் இஸ் கிவன் வென் அண்ட் கனெக்டட் டூ ஆர் மோர் டைட்டில்ஸ் ஆர் டெசிக்னேஷன். ரெண்டு டெசிக்னேஷன் உடைய ரெண்டு பேர்த்தை நம்ம அண்டுங்கிறதுல அண்டுங்கிற கன்ஜெஷன் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் த சேம் பர்சன். சாரி ஐ எம் கன்ஃபியூசிங்கே திங். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே வந்து சேம் பர்சன், ஒரே பர்சன் தான், ஆனால் டெசிக்னேஷன் வேறு. ஒரு டெசிக்னேஷன் கரஸ்பாண்டாக இருக்கார், அனதர் டெசிக்னேஷன் அவரே பிரின்சிபலாகவும் இருக்கிறாங்க. ஸோ சேம் பர்சன் கரஸ்பாண்டாகவும் இருக்கிறாங்க பிரின்சிபலாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு வர்றப்போ அதை டோட்டலாகவே நம்ம சிங்குலராக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் சிங்குலர் வேர்ப். இந்த இதில் மீன் பண்ணக்கூடியது வேறு வேறு பர்சன், கரஸ்பாண்டன்ட் வேறு, தென் பிரின்சிபல் வேறு. ஸோ ரெண்டு பர்சன் வேறு வேறு டெசிக்னேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வி ஆர் யூஸிங் ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு சொல்லி இந்த பேரால் வந்து மீன் பண்ணியிருக்கேன். தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அப்சர்வ் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். தென் ஃபைவ் ருபீஸ், இதில் பாரு, ஃபைவ் ருபீஸ் த்ரீ மைல் தென் டூ வீக்ஸ். இது எல்லாமே சப்ஜெக்ட், இதுவும் சப்ஜெக்டு, இதுவும் சப்ஜெக்டு. இந்த ஃபைவ் ருபீஸ் த்ரீ மைல்ஸ் டூ வீக்ஸ் இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆன் த ஹோல் ஹியர், ஆன் த ஹோல் இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப நம்ம சிங்குலர் வேர்பு ஹேஸு ஈஸு தென் ஈஸ் அப்படி இதெல்லாம் ரொம்ப காமனாக நமக்கு தெரிஞ்சது தான். இது ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறது, தென் மணி, தென் டைம், குவான்டிட்டி, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து சிங்குலர் ஃபார்மாக தான் கன்சிடர் பண்ணிவிட்டு வி யூஸ் ஒன்லி சிங்குலர் வேர்ப். As a specific quantity or amount is considered a whole அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பாரு. நவ் ரீட் தி சென்டென்சஸ். ஐதர் ரமேஷ் ஆர் நரேன் ஈஸ் இன் த ராங். இப்போ இந்த இடத்துல ரமேஷ் அப்படிங்கிறது சிங்குலர், அதே மாதிரி நரேன் அப்படிங்கிறது சிங்குலர். இந்த ரெண்டு பேருமே இடையில் வந்து கனெக்ஷன் வந்து இங்கே வந்து ஐதர் ஆர், இந்த மாதிரி ஐதர் ஆர் நைதர் நார் இந்த ஃபார்ம் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வந்தால் இதை டோட்டலாக நம்ம வந்து ஒரே சப்ஜெக்டாக சிங்குலர் ஃபார்மாக தான் எடுத்துக்கோம். வி ஆர் டேக்கிங் சிங்குலர் சப்ஜெக்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ தட் யூ ஆர் யூஸிங் சிங்குலர் வேர்ப் வாஸ் ஈஸ் இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட் கனெக்டட் பை ஆர் நார் ஐதர் ஆர் நைதர் நார் இந்த மாதிரி வந்தால் வி யூஸ் ஒன்லி சிங்குலர் வேர்ப். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்க்கக்கூடியது ஐதர் ஆர் நைதர் நார் இந்த மாதிரி ஆர் இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ நம்ம வந்து வி ஆர் யூஸிங் ஒன்லி சிங்குலர் வேர்ப். அண்ட் சி த செகண்ட் ஒன், ஐதர் ரஹீம் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ். இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னு பாரு. இங்கே ஐதர் ஆர் இருக்குது, இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட், இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட்.
ஆனா இங்க பாரு ஐதர் ரஹீம் இது வந்து சிங்குலர் தென் ஹிஸ் பிரதர்ஸ் இது வந்து ப்ளூரல் இங்க நமக்கு வந்து ப்ளூரல் வெர்பை யூஸ் பண்ணியிருக்கு இது வந்து அடுத்த கண்டிஷன் ஸோ இந்த இந்த பேரால் நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னென்னா ஒரு சிங்குலர் சப்ஜெக்டும் அதை ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டும் இங்கே ஐதர் ஆர் ஃபார்மில் வர்றப்போ இந்த செகண்ட் சப்ஜெக்ட் இது வந்து சப்ஜெக்ட் ஒன் இது சப்ஜெக்ட் டூ இந்த செகண்ட் சப்ஜெக்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் படி நம்ம ப்ளூரல் வேர்பை வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு செகண்ட் சப்ஜெக்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேர்பை வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இங்கே நைதர் தென் நாத் ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்டை பாரு சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு பாரு ரெண்டுமே சிங்குலராக இருந்தால் பிரச்சனை இல்லை முடிஞ்சது பட் இதில் பாரு இது வந்து ப்ளூரல் இது சிங்குலர் அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் செகண்ட் வேர்ப் ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட் ஒன் இது சப்ஜெக்ட் டூ செகண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ செகண்ட் என்னவாக இருக்குது சிங்குலராக இருக்கா உடனே நம்ம என்ன வேர்பு செலக்ட் பண்ணணும் சிங்குலர் வேர்பு செலக்ட் பண்ணணும் ஸோ இதுதான் இங்கே டோட்டலாக இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வென் டூ சப்ஜெக்ட் ஒன் சிங்குலர் அண்ட் அதர் ப்ளூரல் ஆர் கனெக்டட் பை நைதர் நார் ஐதர் ஆர் தென் த வேர்ப் அக்ரீஸ் இன் பர்சன் வித் த சப்ஜெக்ட் நியரர் டு நம்ம இந்த இடத்துல நியரர் அப்படிங்கிறது வந்து செகண்ட் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்கணும் அது தகுந்த மாதிரி சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து வி ஆர் செலக்டிங் தட் ஒன் அண்ட் சி த லாஸ்ட் ஒன் குமார் ஆஸ் வெல் ஆஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த ஆஸ் வெல் ஆஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அப்படியே மறந்துடு குமார்ங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்போ இது சிங்குலராக சிங்குலர்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஹேஸ் ஸோ இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் படி இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் ஹேஸ்னு வரணும் அதே மாதிரி த கேப்டன் வித் ஆல் ஹிஸ் சைலர்ஸ் இதை மறந்துடு இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் அப்போ வி ஆர் செலக்டிங் சிங்குலர் வேர்ப் தென் த ஸ்டூடெண்ட்ஸ் அலாங் வித் த டீச்சர் இதை வந்து நம்ம மறந்துடு இங்கே சப்ஜெக்ட்டு மட்டும் பாரு இங்கே என்ன சப்ஜெக்ட்டு ப்ளூரல் சப்ஜெக்ட் ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு உரிய ப்ளூரல் வேர்ப் என்ன ஹாவ் ஸோ இதை வந்து நீ செலக்ட் பண்ணுற ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான டைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வென் டூ சப்ஜெக்ட் ஒன் சிங்குலர் அண்ட் அதர் ப்ளூரல் ஆர் கனெக்டட் பை ஆஸ் வெல் ஆஸ் தென் வித் அலாங் வித் டுகெதர் தென் சாரி டுகெதர் வித் இந்த வேர்ப் எப்படி அக்ரி பண்ணும் இந்த வேர்ப் அக்ரீஸ் வித் த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இதை ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு செகண்ட் சப்ஜெக்டோட அக்ரி ஆச்சு இந்த இங்கே இந்த டைப்பில் வரக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட அக்ரி ஆகும் இஃப் இட் இஸ் சிங்குலர் வி ஆர் செலக்டிங் சிங்குலர் வேர்ப் இஃப் இட் இஸ் ப்ளூரல் மீன்ஸ் வி ஆர் செலக்டிங் ப்ளூரல் வேர்ப் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்கணும்